வணக்கம். இது பரமிஸ் கிச்சனில் வெங்காயம் செய்த சாம்பார் செய்ய போகிற பார்க்கலாம் வாங்க. பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். 10 மல் பூண்டு போட்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். தாளிச்சிக்கலாம் வாங்க. கடாயை வச்சுருக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன். கடுகு சீரகம் பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தேன். இளவுகளில் சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் போட்டு செய்யலாம். காஞ்சி மிளகாய் 1/8 காஞ்சி மிளகாய் கட் பண்ணி போட்டுருக்கு. நல்லா வதங்கிட்டுருக்கு. பெருங்காயம் 1/2 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு நல்ல வெங்காயம் வதங்கியாச்சு. தக்காளி போட்டு வதக்கலாம். பெரிய தக்காளியை 3 தக்காளி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுவாங்க வதங்கிட்டு. அப்படியே 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு மூடி வைக்கல. நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ பருப்பு ஊற்றிக்கலாங்க. பருப்பு கடைஞ்சி வச்சுருக்க, பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கெட்டியே தண்ணி வேணும், அது எடுத்து தண்ணி ஊற்றிங்க. இது கொஞ்சம் வெங்காயம் நிறைய போடுறதுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காய சாம்பாருக்கு. புளி வந்து சின்ன எலுமிச்சை பழம் புளி காய்ச்சி வச்சுருக்கேன். புளி ஊற்றிடுங்க. கொதிக்கிட்டுங்க. கொதிக்கிட்டு மூடி வைக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு. ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டு. வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த இட்லிக்கு தோசைக்கு சாதத்தெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.